நான்கு கிராம சேவையால் பிரிவில் உள்ள மூன்று ராணுவம் வாங்க பழைய காலத்து வீடு அந்த மாதிரி கிடக்கு. ஆனால் இதுக்குள்ள கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு. நான் நிற்கிறது வந்து கல்லூரி வீதி. நாங்கள் அந்த அடுத்த வீதியிலேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் கேம்ப் இந்த ராணுவ வணக்க முறை உள்ள இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் என்ன பார்க்க போறோங்க? இன்றைக்கு கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் விடுபட்ட காணிகள் அந்த இடத்தை தான் காட்ட போறோம். எங்க நிக்கிறோம்னு சொன்னா காங்கேந்துரை. நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் இன்றைக்கு விடிய காலமே அரவாசி பகுதி காட்சிப்படுத்தியிருந்தான். எங்கன்னு சொன்னா காங்கேந்துரை மத்தியில் இருக்கிற கல்லூரி வீதினு சொல்லப்படுற இடத்துல முதலாவது காணொலியை பதிவு செய்திருந்தான். இப்போ நாங்கள் வந்து பின்னேரம் 5 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மிச்ச பகுதியில் காட்சிப்படுத்துறதுக்கு அந்த காலமே வந்து முற்றுமுழுதாக வந்து உத்தியோகமாக விடையில பின்னேரம் நேற்று பார்வைக்கு அந்த வீட்டுக்காரருக்கு விட்டது, ஆனால் எல்லாரும் போகக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கு 3 மணி போல தான் வந்து இந்த காட்சிப்படுத்துறது வீடியோ எடுக்கிறது ஊடக வீரர்கள் எல்லாரும் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது. 3 மணி தான் முற்றுமுழுதாக ராணுவம் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஏற்றி போ பிற்பாடு கையளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன நம்முடைய வரவே வந்து சொன்னவியல். அப்போ நான் வந்திருக்கிறேன் அந்த மிச்ச பகுதியில் காட்சிப்படுத்தப்புறம் நானும் கயானாவும் இப்போ இதோட வந்திருக்கிறா. நானும் அந்த இடத்த பார்க்கணும் விட்டு இடத்தையான்னு சொல்லி வாங்கோ காணொலிக்குள்ள போ. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? பரமேஸ்வரி. உங்களோட வீடு மீது இருக்கு? இருக்கு. எந்த வீடு? பந்த பக்கத்து வீடு. முதலாவது? இப்போ இதுல இந்த விட்ட இடத்துல முதலாவது என்ன? ஓ, இந்த விட்டோடது அதெல்லாம் அந்த காலம் முந்தி விட்டுட்டேன். அந்த வீடு அந்த பக்கம் தான் வா சார். நாங்கள் இப்போ இஞ்சால பார்க்க விட்டு வந்தா. உங்களோட வீடு முழுமையா இருக்கு? முழுமையா இருக்குது. எல்லாம் திருத்தவனம். கதவுகள் இந்த முன்பக்க கதவு மூன்றும் இந்த முன்பக்க கதவுகள். எவ்வளோ காலத்துக்கு பிறகு எப்போ போயிருப்போம் நீங்கள்? 33 வருஷத்துக்கு பிறகு வர. 33 வருஷம். அந்த காலம் பெரிய கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டிருக்கீங்க. இதெல்லாம் போய் ஏல் எடுத்துட்டு போய் நீங்கள் மகள். இப்போ இப்போ எங்கே இருக்கிறது? இப்போ நாங்கள் கூண்டாவில் ஒரு காணிகள் வண்டி கொண்டு விற்கிறோம். 33 வருஷம் இவ்வளோ காலம் இவியல் வண்டி நான் போகல. அப்போ எங்களை மகனை எங்களை குழம்புல இருக்கிறோம். எங்களை கேட்ட வர சொல்லி நாங்கள் போகல. பின் எங்கள் வியலை கிட்ட எங்களுக்கு ஒரு வீட்டை வந்து தந்து கிடக்கு இருக்க சொல்லா. நாங்கள் முதல்ல இந்த காணி வெடிப்புகள்லாம் வந்து வீடியோ எடுத்து நாங்கள் எடுத்து போடணும். இந்த பெரும்பாலங்களை வந்து அடுத்தடுத்து தான் உடைச்சிருவோம். 234 அடுத்தடுத்த நாள் வந்து சாமான் எல்லாம் உடைச்சு கலவை எல்லாம் போறது. அதுவாரி பிரச்சனை ஆகல. இப்ப பாருங்க, முதல்ல ஒரு நிக்கிற முத்தம் கண்ணர். அதான் நாங்கள் நான் முதல் காணொலி எடுக்கேன். அப்புறம் வீடியோ எடுக்க வரைக்கும் முதல் விட்ட இடங்கள்ல அடுத்தடுத்த நாள் வந்து வீடையே உடைச்சு கொண்டு அதுல அந்த அதுல இருக்கிறாங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்ன நிலையில இருக்குது? உள்ள எல்லாம் கதவுகள் எல்லாம் இருக்கும். உள்ள முன் கதவுகள் இல்ல, 2 கதவு பெரிய கதவு மற்ற கதவுகள் இருக்கு. 234 பகுதியில் நிக்கிறேன். இதுல வந்து நான் முதல்வர் காணொலியில இருந்து பக்கத்தை காட்டியிருந்தேன். இப்ப நிக்கிற பக்கம் வந்து நம்ம அந்த வீட்டு பக்கம், அதாவது முன்பக்கம் இந்த கொளிச்சு ரோடு என்ன கல்லூரி வீதி. கல்லூரி வீதியில முன்பக்கத்துல இருக்கிற இந்த ஆமிகாம் இந்த விடுபட்ட பகுதி பக்கம் தான் நிக்கிறேன். நான் மற்ற காணொலியில பின்பக்கத்துல வந்து காட்சிப்படுத்தியிருந்தான். இதுல முதலாவது வீட்டுக்கார அம்மா தங்கட வீட்டை காட்டுறக்காண்டி கூட்டி கொண்டு போறா. 33 வருஷத்துக்கு பிறகு அம்மாக்கள் வந்து நிக்கணும். எங்களெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவையில சொந்தக்காரெல்லாம் வந்து கேட்கணும். எது உங்களோட வீடுகள் என்றெல்லாம் கதவச்சு கதைச்சு கொண்டு வரையணும். அம்மாண்ட வீடு ஏத்துக்கொண்டு அதுக்கு முழுமையா இருக்குது. சாமான்கள் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். இதானே கதவு ஜன எல்லாம் இருக்கு. முன்னுக்கு தானே இல்ல இது கிணறு? அப்படியே பழைய கிணறு தானே? அம்மா அந்த கிணறு எல்லாம் பழைய கிணறு. பழைய கிணறு தானே இது? ஒரு பக்கத்துல இதை டொய்லெட் பாவிச்சிருக்காங்க. இது வேலி கிடந்திருக்கு. இதுல சுத்தவர வேலி இருந்திருக்கு. இப்ப எல்லாம் கரெக்டா பண்றது. இந்த இடம் அந்த விடுபட்ட பகுதி
சிக்னல் மரத்தடின்னு சொல்றதாம் பாருங்க. இதான் அந்த ஆரம்ப பகுதி காங்கேந்துறைக்கு பக்கத்துல அந்த பெட்ரோல் செட் இருக்கிறாங்க வீதியில. காங்கேந்துறையில இருந்து நாங்கள் வார வீதி யாழ்ப்பாணம் போற வீதியில இடது பக்கம் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒழுங்கல் இருக்கிற அந்த இராணுவ முகாம் இருந்த பகுதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. A234 பகுதி தான் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஆரம்ப பகுதி நினைக்கிறேன் கிணற்று பகுதியில நினைக்கிறேன் கையளிச்சாச்சு. இந்த கன்னடத்துல கல்லர் இல்லாமல் சாமா எடுக்கிறான்னு கதை சும்மா வந்து நின்று பார்த்தோம் நானும் பல இடங்களை கல்லர் வந்து கூடுதலா இல்லடா நிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வீடுல கட்டேன் ரெண்டு வீட்டு காணியும் இருக்குது. அதுல இல்ல தெரியா போயிட்டேன் வளர்ந்தான்னு ஆறு பிறப்பு காணி நாங்க மூன்று பேர் வாங்கிட்டாங்க. அப்ப எங்களுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு வேற வேற இடத்துல போயிருக்கு. 33 வேலிகள் இல்லாம கிடக்கு. பொங்கோட வீடு சொந்த காட்ட வீடு இருக்கு, அந்த அம்மா அந்த வீடு இருக்குது. அப்ப இந்த வீடுகள் எல்லாம் இப்படி பாதுகாக்க போறீங்க வேலி ஒன்று அதான் தெரியா கிடக்கு. எப்படி நிக்கே கதைக்க கத்தியால குத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா பெண்ணு பாதுகாப்பு யார் அந்த சொல்றாக்கள் எல்லாம் இருக்க உங்க திரிநவங்கால இரும்படுக்க புறவு பட்டினம் நாங்க சொல்லி கொண்டு வர உங்களை மைண்ட் பண்ணவே இல்லை. அப்படி நடக்கும் லங்கால இருந்து வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போகுது. பழைய காலத்து வீடு அந்த மாதிரி கிடக்கு. ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு. எங்கட ஏரியெல்லாம் தரமட்டம் ஒண்ணுமே செய்யலாம் சரியான கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி இன்னைக்கு இவ்வளோ ஒரு நிலையில் இருக்க வேண்டி கிடப்பாங்க. எந்த இப்பவும் கஷ்டப்பட்டு அதை ஒரு ரூமாக கட்டி சின்னதாக கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அந்த காணிகளை விடக்கூடாது பழதடையக்கூடாதுன்னு என்ன செய்யலாம் கேள்வி. இதுவும் இந்த ஏரியாக்குள்ள கொஞ்சம் அந்த உடையாமையெல்லாம் கிடந்திருக்கு. எங்கட பக்கம் பார்க்கல பட்டியலும் சரியான அரியல் மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை நாங்கள் எத்தனை லட்சம் போட்டு போட்டு தான் அதை துப்புரவாக்கணும் அந்த காணிகள். இதுலேயும் அங்கே அம்மாவோட வீடு இருக்கு. தம்பியும் அவன் கஷ்டப்பட்டு கட்டில அவரும் இல்லை. அம்மா கடைசியாக விளையின கொண்டு அந்த விடுங்க அதில் நான் அந்த ஐயாண்ட கேட்டுல அந்த வீட்டை இருக்க பார்க்கணும் சரியான கவலை. அவன் செத்து போனான் அப்போ அதெல்லாம் பெரிய கவலையாக கிடக்கணும். தம்பியும் செத்து போனான் அவனுக்கு அந்த கிட்னி பிரச்சனை வந்து பெரிய வீடு ஒன்று கட்டினோம். அப்படி கதவு கதவுகள் இருக்கு சிலது இல்லை. அப்போ நான் அவர் மருமகனுக்கு தான் கொடுத்தது அது எங்கள் அண்ணன் அவர் பொலுசாக இருக்கிறார். அவர் இனி பாதுகாப்பு போட்டாலையோ அதை செய்யணும். சரியம்மா. இந்த அம்மாண்ட வீடு இந்த முன் பகுதியில் இருக்கிற வீடு இதுகளுக்கு வந்து இராணுவம் இருந்திருக்கணும். இதுக்கு வந்து மொத்தம் 52 வீடாம். இதில் 25 நம்பர் போடப்பட்டிருக்குது. நாங்கள் அடுத்த வீடுகளையும் பார்ப்போம். இந்த வீடு வந்து முழுமையாக இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே அடுத்த வீடுல பார்க்கணும். இதில் பாருங்க இந்த வீடு வந்து முழுமையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அம்மா கிட்ட கேட்ட இடத்துல எல்லாரும் சொன்ன விஷயம் அதாவது திருடர்கள் கூடுதலாக இருக்குதாம். உடனுக்குடனே உடச்சுடச்செல்லாம் களவெடுத்து கொண்டு போயினுவோம். இப்போ இதை பார்த்துக்கொண்டு இருக்காங்க கூட சொந்தங்களில் வீடுகள் இல்லை உங்களோட வீடுகள் எதுவும் இருந்தால் இதை பாதுகாத்து கொள்ளுங்க. அதாவது ஏதாச்சும் யாரோ செக்யூரிட்டியை போட்டு இல்லை அடுத்த நாள் வேலியில் அடைச்சி நான் முதல் காணி விடுவிப்புக்கு அந்த காணொலியெல்லாம் போன வருஷம் காட்டேக்கு நான் நேரில் பார்த்தேன்.
பெரும்பாலான இடங்கள்ல வந்து கலவுகள் கூட அடுத்தடுத்து ஒரு நாள் பார்த்து தூண் இருக்கும் அடுத்த நாள் தூண் இருக்காது கதவு இருக்கும் கதவு இருக்காது அப்படியான நிலப்பாடு இருந்தது. யாருங்க இதில் ஒரு கிணறு இருக்கு. இது இந்த முதலாவது அந்த அம்மாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறு. இது இதுலேயும் ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தால் போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடு இந்த வீடுலாம் வந்து முழுமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறார்கள் கூட சேவ் பண்ணுங்கோ கூட. இப்போ சில பேர் புலம்பெயர் நாடுகளில் இருப்பினோம், அவங்க பார்த்தா அவங்களோட சொந்தக்காரர் யாரும் இங்கே இருந்தால் அவையில் வந்து பார்ப்பினோம். வீடியோக்களை கூடுதலாக சேவ் பண்ணினா தான் கூட எல்லாருக்குமே தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது விட்டதே. நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு 5 மணிக்கு வந்திருக்கிறேன். முதலாவது காணொலியில் மதியம் போல் காலம பிற்பாடு ஒரு 11 மணி பிற்பாடு வந்து காட்சிப்படுத்தியிருந்தான் இந்த இடத்துக்கு அடுத்த பக்கம். இப்போ நான் நிற்கிறது வெள்ளனை காட்சிப்படுத்த அந்த முதலாக காணொலியில் காட்சிப்படுத்த அந்த இடத்துல தான் காட்சிப்படுத்துகிறேன். இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாகவே வந்து இருக்குது. நாச்சார் வீடு இந்த பிளானில் பாருங்க, வந்து முன்னுக்கு தூண் அமைப்புகள் முழுமையாகவே இருக்குது. இல்லை நிற்கிற இடம் உங்களுக்கு தெளிவாக தெரியுமா நினைக்கிறேன் பாருங்கள், அதில் தெரியாமல் இல்லை. அது வந்து கல்லூரி வீதி. கல்லூரி ஆரம்பத்தில் உடைய காட்சிப்படுத்தினா அந்த பக்கம் தான். இது சொல்கிற கல்லூரி வீதி, நடேஸ்வரா கல்லூரி வீதி இருக்குது அந்த வீதி. இப்போ நாங்கள் வந்தது வந்து இஞ்சால இருக்கிற சிக்னல் இதுன்னு சொல்லி அந்த ஆமிக்காமி இருந்த இந்த ஆரம்ப பகுதியிலேருந்து வந்து முதலாவது வீடு ரெண்டாவது வீடு இது மூன்றாவது வீடு அடியில் நினைக்கிறேன். கலாமரம் எல்லாம் நல்ல இவ்வளோ பெரிய தண்ணி தேங்கியும் இருந்திருக்கு. நல்ல சோலையாக இருக்குது. இந்த விடுபட்ட பகுதி இருக்குது தானே, நான் முதலும் காட்சிப்படுத்தியிருந்தான் மாமரங்கள் அதுகளோட நல்ல இதாக தான், நல்ல சோலையாக இருக்குது. நாங்கள் முதல் போட்ட வீடியோ எல்லாம் அப்படி தானே இருந்தேன். கே சங்கர் வணக்கம். வணக்கம். நாங்கள் காலவழி எடுத்துக்கொண்டு வர அங்கால கே சங்கர் போறார். ஓ ஏராளமான மக்கள் நிக்கணும். இது அடுத்த வீடு, இதெல்லாம் இதான் இது பின்னுக்கு ஒரு வீடு காட்டினா நினைக்கிறேன் அந்த வீடும் இந்த வீடு மொண்டு வீடு பின்னுக்கு இருக்கிற வீடு வேறு என்ன, இது வேற வீடு. இந்த வீடெல்லாம் வந்து முழுமையா இருக்குது. மற்ற வீடுன்னு தெரிய எளிமையாகவே ஆக்களையும் காண இல்லை, நல்ல பழைய அப்படியே கட்டு இதோடு இருக்குது. கலர்கள் மட்டும் சில மாற்றம் எடுக்க நினைக்கிறேன், சின்ன சின்ன வேறுபாடு. சங்கர் வணக்கம். அப்படி இருக்கு வீடு எல்லாம் பார்த்தாச்சு, எடுக்க பயமா இருக்கு. ஏன் வெட்டி கொண்டு இருக்காங்க? ஓமா கலர் தானே கூடுவாமு சொன்னது. நாம பகல் வந்த அந்த பக்கம் காணொலி எடுத்தேன், அப்ப இந்த பக்கம் உண்மையா நடக்குது. கஷ்டப்பட்டு வீடுகளை அவங்க விட இருக்கிற வீடுகளாச்சும் பாதுகாத்து அவங்க இருக்கிறார்கள் இருக்கலாம். திருடர்கள் கூடுதலா இருக்குது, அதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள போயணும் தெரியாது. என்ன சவால் என்னன்னு சொன்னா வீடுகள் எல்லாம் வந்து அப்படியே காணிகளுக்குள்ள ஒரே அடியா இருக்குது, வேலியல் அப்படி ஒண்ணும் இல்ல. நான் பார்த்து கொண்டு ஒரு ஆள் வந்து பூமரத்தை பிடுங்குது, ஒரு ஆள் பெப்ப பிடுங்குது, ஒரு ஆள் கதை வெளுத்து கொண்டு போகுது, அதுதான் அப்படி நடந்து கொண்டு இருக்குது. உண்மையாவே இதை நாங்கள் இதை சொல்ல வேண்டிய சொன்னா இதை பார்த்துக்கோங்க கூட உறவுகளில் வீடுகள் எதுவும் இருந்தா ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே அதுக்கு ஒரு முடிவெடுத்து பாதுகாத்து இருக்கிறத பாதுகாத்துக் கொள்ளாம. ஏன்னா நாளைக்கு வர தனி கட்டிடங்கள் மட்டும் தான் சிலவுல இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் காணி உடையப்புல நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்ப பாதுகாப்புன்ற சரியான கேள்விக்குறியா இருக்கு. அந்த காலத்துல இந்த கே கே சிமெண்ட் எடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, அதை பார்க்க கவலையா இருக்காங்க. நல்ல வடிவடையான வீடுகள், அதுவும் யாழ்ப்பாணத்து அடையாளங்கூடலோட அந்த காலத்துல பெரிய பெரிய வீடுகள் கட்டியிருக்காங்க. இப்ப கூட நாங்களே இந்த 2.5 ஒரு அரை வரையும் 2.5 ஒரு பிராந்தையும் கட்டுறது. ஆனா அந்த காலத்துல இப்படி எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க, பார்க்கவும் நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் பதவியில சொல்லிட்டு போனா நல்லா. நான் சோமசுந்தரன் சுவீரதன். ஆமா. முன்னாள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர். இப்போ இல்லத்தான கவுன்சிலர் வேண்டும். ஆமாம். இது வந்து முந்தினால் 10ஆம் தேதி எங்களுடைய பிரதேசத்தில் நீண்ட காலமாக இருந்த 69 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கு. அது 4 கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள 3 இராணுவ முகாங்கள். இது 515. இது வந்து இந்த ரோட்டுண்ட வடக்கு பக்கத்தில் காங்கேசுந்தர மத்தியும், ரோட்டுண்ட தெற்கு பக்கம் வந்து காங்கேசுந்தர தெற்கு ஆகியும் இருக்குது. 235 34
இது வந்து 52 குடும்பங்களுடைய வீடுகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. இது அந்த காலத்தில் காங்கிரஸ் பட்டின சபையாக இருந்தபடி இந்த இடங்கள் வந்து பெருமதி மிக்கதாகவும் வருமானம் கூடியவர்கள் வாழ்ந்த இடம். வீடுகளை பார்த்தாலே உங்களை தெரியும் வீடுகள் எல்லாமே. இதே போல் வரத்தில் விழாவில் 23 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு 2 கிலோமே செல்லும் அந்த இராணுவ தளவாடங்கள் அகற்றி முடிய. அதே போல் தென்மயிலையில் 241 24 ஏக்கர் நிலப்பகுதி, அதில் 42 குடும்பங்கள் நிலப்பகுதி விடுவிக்கப்படும். மொத்தமாக 115 குடும்பங்கள் நிலப்பகுதி இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரேடியாக ஒன்று பார்க்கலாம், காட்டுறேன். மற்றது வந்து 2 கிலோமே செல்லும் என்ன கழட்டி கொண்டிருக்கேன், போய்க்கு அதை காட்டி விடலாம். இதில் வந்து என்னென்னா மக்கள் நீண்ட காலமாக இருந்த பிரதான பிரச்சனையாக இருந்த இந்த கொலிச் ரோடு, இந்த காங்கிரஸ் ஐஸ்வரா காலேஜ் இந்த கொலிச் ரோடு திறக்கப்படுவோம் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வந்தவை என்னென்னா, இந்த தையிட்டு கிராமத்தில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி கேட்பதற்கு ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாம் பிரைமரி ஸ்கூல்லாம் அங்கே இருக்குது. அந்த 5 வருடம் 6க்கு மேலே கேட்கணும்னா நடேஸ்வரா கல்லூரி தான் பெருகணும். இது ஒரு 1 AV ஸ்கூலாக இருந்த முந்தினி இடம்பெயர முதல் இப்போ 1C ஸ்கூலாக தான் இயங்குது. கூடுதலான உதவந்தாட்ட வீரர்களை உருவாக்கி ஒரு நடேஸ்வரா கல்லூரி பெருமைமிக்க கல்லூரி உங்களை தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான பாடசாலை நடேஸ்வரா கல்லூரி என்றது. இதனுடைய வளர்ச்சிக்கு பிரதானமான இந்த பாதை இருந்தது. இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டது மக்களுக்கு பெரியான சந்தோஷம் என்னென்னா தையில் தாங்க இந்த பிள்ளைகள் வாரதுக்கு அவர்கள் ஒன்று பெருத்துறை பொன்னாளரோட சுற்றி வர வேணும், இல்லாட்டி மாவட்டபுரம் ரோட்டை சுற்றி தான் இங்கே வர வேண்டி இருக்கிறதா. அதனால் இந்த பிள்ளைகள் மாவட்டம் வர வரக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அங்கால இருக்கிற பாடசாலைகளுக்கு சென்றுடையணும். அப்போ இலகுவாக இந்த பிரதேசத்து மாணவர்களுக்கு வரக்கூடிய பாதை திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து KKS ரோட்டில் தொடங்கி பருத்துர பொன்னாளர் ரோட்டில் முடியுது இந்த கொலிச் ரோடுன்றது. இந்த இடத்து மக்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 34 வருடமாக இருந்தபடியே நீண்ட காலமாக இதை நாங்கள் விட வேணும்னு கேட்டிருந்தேன். போன பிப்ரவரி 2023 சுதந்திர தினத்தோட ஒட்டி 28 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. இதன் இராணுவ இன்னொரு பகுதி இப்போ இது இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் காங்கிரசுடைய தெற்கு முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கி இருக்குது. காங்கிரஸ் மத்தியில் இன்னும் ஒரு 20 ஏக்கர் நில பகுதிகள் இருக்குது. அந்த தெல்சவனா ஒட்டிய பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்குது. இப்போ 52 வீடு தான் இந்த வீடு 52 வீடுகளும் முழுமையான 52 குடும்பங்கள் இந்த வீடுகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. வீடுகள் எல்லாம் முழுமையாக இருக்குதா? இந்த இல்லை, சில வீடுகள் வந்து முழுமையாக இருக்குது, சில வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் இருக்குது, சிலதுகள் வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இராணுவ உயர் அதிகாரிகள் இருந்த வீடுகள் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. அதை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த மக்களுக்கு இருக்குது. அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு உடனடியாக வந்து தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டி இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஒரு இருக்கு எரிகிற வீட்டில் நெருப்படுக்கிறார்கள் மாதிரி தான் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீறுடியது வர்றதுக்கு இடையில அதிலிருந்து என்னத்தை களவெடுத்து கொண்டு போகும்னு நிலைமையெல்லாம் இங்கே இருக்கணும். ஆகவே மக்கள் தங்களுடைய காணிக்கு உடனடியாக வர வேண்டும், தங்களுடைய சொத்துக்களை தாங்களே பாதுகாக்க வேண்டும். கொழும்பு புத்தளத்திலேருந்து கூட வந்திருக்கிற தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதாங்க வீடுகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உடனடியாக திரும்பவும் பண்ணுறது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள். ஏன்டா வீட்டை விடுவிக்கணும்னு கேட்டால் பிறகும் அதை வருகிற சில பேருக்கு சாத்தியமில்லை. ஏன்னா அவர்கள் வேலைகள் வேறு காரணமாக வேறு இடங்களில் இருந்தாலும் வருவதற்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் மிக விரைவில் வேறு ஆக்களுடையாவது அதை பாதுகாப்பாக கொடுத்து பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. நன்றி, நன்றி. ஏராளமான பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். ஒரு வீடு முழுமையா இருக்கு பாருங்க, இந்த வீடு எல்லாம் வந்து முழுமையா இருக்குது. இப்ப நான் நிக்கிறது வந்து கல்லூரி வீதி. நாங்கள் அந்த அடுத்த வீதியிலேருந்து ஆரம்பிச்ச நாள் ராணுவ கேம்பின் முன்பகுதியிலேருந்து முதலாக காணொலியில் இந்த பக்கத்தில் இருந்த பகுதியெலாம் காட்டினால் இப்போ நான் அது வந்து ஒரேடியாக வந்து
ஜாயின்ட் ஆகுது. இந்த இந்த அப்படியே முழுமையா கிடக்குது. நாளைக்கு நாளண்டைக்கு என்ன ஓடுகள் அதுகள் கதவுகள் ஒன்றும் இருக்காது. கயனா என்ன எப்படி என்ன சொல்ற இந்த கலவு வேலை சம்பந்தம் சொல்ற கொண்டும் இல்ல. நீங்க வீடியோல காட்டுங்க. வீட்டுக்காரரை விட களவெடுக்கிறாக்கெல்லாம் கூட பேர் நிக்கணும். அதான் அதான் என்னன்னு சொன்னா பல இடங்கள்ல இந்த களவு தான் கூடுதலா நடக்குது. நாங்க நிக்கவே வந்து இப்ப வீட்டுக்காரர் மற்றது மீடியாக்காரரோ எல்லாரும் வந்து கமராவோட நிக்கவே வந்து உடைச்செடுத்து கொண்டு போறாங்க. வீட்டுக்காரர் முன்பக்கம் நிக்க பின்பக்கத்தாலே வந்து களவு நடக்குது. பார்க்கமையாவே கவலையா இருக்குது. சில இடத்துல வீட்டுக்காரர் புடுங்க வேணாமண்டாவே அத்துமீறி புடுங்கினா கொஞ்சம் வயசானாக்கலண்டா ஒண்ணும் செய்யலாது. அப்ப அவையில அத்துமீறியும் புடுங்கினா இது மாங்காய் போட்டு போட்டு பூட்டி கிடக்கப்பா. இதுல ஒரு வீடு பாத்தீங்கன்னா முழுமையா இருக்குது. ஆனா இந்த வீட்டுல இதுக்கு வந்து சுவர் இருக்கு. மாங்காய் போட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்குது. அங்காலே முன்னுக்கு இது வந்து முட்டு முழுதாக வந்து சுவரோட இருக்கு. நானும் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாள் இப்போ 5 மணிக்கு வந்தனாங்க. 5 மணிக்கு வந்து வாசலில் தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயிட்டோம். ஆனால் நான் முடிய காலமாக காட்சிப்படுத்த வரைக்கே வந்து இந்த மரம் பெற்றாக்கள் கதவுகள் உடைக்கிறாக்கள்லாம் ஏராளமானவர் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டினோம். தகரங்கள் பெப்பல் உடை எடுக்கிறது கம்பி உடைச்சு எடுக்கிறது எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்களை வீடியோ பார்க்குறாக்கள் சேவண்ணுங்கோ சேவண்ணா தான் கூட அவங்களுக்கு தெரியும். இந்த அவன் வீடுகள் விட்டுருந்தா அவையில் வந்து பார்ப்பினான். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஓடுகள் அதுகள் எல்லாம் வடிவே இருக்குது. வீடு வீட்டுல இங்க இதுலயே மொண்டு உடைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது இது உடைய கிடந்திருக்கு. இப்போ உடையப்பட்டிருக்கு. போஸ்ட் என்ன உடைய போஸ்ட் உடையப்பட்டு கம்பி உடையப்பட்டிருக்கு. இது நாங்கள் முதலாவது வீடு வரைக்க புடிய வடிக்கிட்டால வந்து காட்சிப்படுத்தி கொண்டு வந்தேன். இந்த வீடு முழுமையா இருக்குது. அந்த வீடு அந்த பக்கத்தில் காட்சிப்படுத்தி கொண்டு போனான். இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முழுமையா இருக்கு. வீட்டுக்காரர் காணையில இது முழுமையா இருக்கு பாருங்க. இது கதவுகள் எல்லாம் இருக்குது. இதுலயும் ஒரு வீடு முழுமையா இருக்குது. நான் இதுக்கு அங்காள உங்களுக்கு காட்சிப்படுத்தினாங்க. இதுல முழுமையா இருக்குது. இப்ப நேரம் மஞ்சரையை தாண்டிட்டு இருள இருள இதுக்கு லாக்கள் கூடுதுன்னு சொன்னா அந்த களவெடுக்கிறதுக்கு அது இப்ப என்ன சொல்றது. இப்ப அந்த உரிமையாளர்கள் எடுத்தா கூட பரவாயில்லை. இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த வீடு முழுமையா இருக்குது. இடது பக்கம் இருக்கிற வீடுகள் முழுமையா இருக்குது. ஜன்னல்கள் கதவுகள்லாம் இவங்க திருப்பி இருந்த ராணுவம் இருந்த அவங்க திருப்பி அந்த மட்டை சீட்டால் அடிச்சிருக்காங்க. மூன்று வீட்டுக்காரர் வந்து செக்யூரிட்டி போட்டிருக்கணுமா. இந்த 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 வீட்டில் போடப்பட்டிருக்குது. அதுக்கு போடப்பட்டிருக்கு ஒரு செக்யூரிட்டி. இந்த வீடுகள் எல்லாம் வந்து இந்த வீடெல்லாம் இல்லை பார்க்க முழுமையாக இருக்குது. நான் உரிய முதலாம் காலையிலையும் காட்சிப்படுத்தினால் அப்படி அந்த காலத்து கட்டிட அமைப்போடு அப்படியே இருக்குது. வர்ணங்கள் எதுவும் அதிலே வேறையும் சில இது வேலைப்பாடுகள் மாற்றப்பட்டிருக்கு. மற்றபடி அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு வீடு முழுமையாக இருக்குது. நல்ல முழுமையானு சொல்லி முற்றுமுழுதாக இருக்கக்கூடிய மாதிரியே இருக்குது. மற்ற வீடுகளும் இருக்குது. ஆனால் இப்போ நாளைக்கு நாளைக்கு இருக்கும் ஒரு என்ன அவ்வளோத்துக்கு வந்து கரடி புறாக்கள் கூடுதலாக இருக்குது. 52 வீடுகள் இதுக்கு விடுபட்டிருக்குது. நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம். ஏன்னா பார்த்தியோ அதிகளவான இது நிற்கிது. மாமரம் நிற்கிது. புளிய மரம் நிற்கிது. மாமரம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒவ்வொரு வீட்டு முன்னுக்கு வந்து 5-6 மாமரம் நிற்கிது. அந்த காலத்தில் நல்ல மரங்கள் வச்சிருக்காங்க. சில கிணறுகள் எல்லாம் மூடி இருக்காங்க. இதுல தண்ணி இருக்கு. கிணறு எல்லாம் இதுக்கு தண்ணி நிக்குது. انا பாவி மூடல. இது இந்த வீடையும் பார்த்து நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டுக்கெல்லாம் பாருங்க முன்னுக்கு ஒரு 3 தூண் ஒரு டானா பாட்டில் அந்த கட்டிட அமைப்பு இருக்குது. சத்தங்கள் கேட்கும் நினைக்கிறேன் பாருங்க. நான் காணொலி எடுத்துக்கொண்டிருக்க தூரத்தை உடைச்சி சத்தம் தான் கேட்குது. இதில் ஒரு அரச மரம் நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் 3 வீடு இருக்கு. 1, 2, 3, 4 வீடு இதில் இருக்குது பாருங்க.
நான் வீட்டு பின்பக்கத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தலாம் இருக்கு, இருட்டா இருக்கு. மின்சாரம் இப்போ தற்போது இல்லை தானே, இப்போ இருட்டா இருக்கு. உள்ள பாருங்க, நான் வெளி அமைப்புகளே காட்சிப்படுத்தி கொண்டு போறேன்னா. பெரும்பாலும் அஞ்சிருக்க முழு வீட்டுக்கும் வந்து ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்க, பெட்டி ஒரு வீடு ஓ, இது பிற கட்டப்பட்டிருக்கு போடுறது. இது கிணறு, சில கிணறுகள் இருக்குது, சிலர்கள் வந்து தூக்கப்பட்டிருக்குது. இந்த கிணறு இருக்குது பாருங்க, இதுக்கு இல்லையே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இல்லையே ஒரு 10-15 மேரம் நிற்கிது. உண்டா நல்லாவே இதில் மூன்று வீடு, 1, 2, 3 இதோடு சேர்த்து 4 வீடு. இந்த வீடெல்லாம் அதெல்லாம் வளர்ந்து தான் கொடுப்பாங்களே. ஏண்டா இந்த வீட பாருங்க, முழுமையாக இருக்கு, எல்லாமே முழுமையாக இருக்கு. இல்லை இல்லை, ஆக்கள் இருந்த இடங்கள்ல ஓ, இதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. எங்களுக்கு வாசிக்க தெரியாது, மொழி தெரியாது. 2012-11-23 கிடையாது, அது மட்டும் பிள்ளைங்க வீட்டு உள்பகுதி உள் இருட்டு என்னன்னு தெரியல, உள் இருட்டா தான் கிடக்கு. வெளியில போறோம், இது அடுத்த வீடு. இதில் 5 நம்பர் இடப்பட்டிருக்கு. 52 வீடுண்டா சும்மா வேணும். அடுத்த வீடு அப்படியே வெளியில் போ. எடுத்துக்கொண்டு போயினம் பின்பக்கம் அல்ல, அங்கால பின்பக்கம் இருக்கோ. இதுக்கு அங்காள இருக்கிற பகுதி எல்லாம் வந்து வாகனங்கள் ஏத்துறாங்க. இப்ப நாங்கள் அந்த பக்கத்தால போய் இந்த பக்கத்தால வந்துட்டோம். அதான் இப்போ விளங்கு கையனா இதால் வந்துடுறாங்க. நாங்கள் இந்த இதால் வாசலால் வந்துடுறாங்க. நாங்கள் ஆரம்ப பகுதி இதால் வந்து பிரதான வாசலால் வந்து அப்படி அந்த பக்கத்தில் முதலாக வீட்டுக்கு போய் அப்படியே சுற்றி இந்த பக்கத்தில் வந்துருக்குறோம். இடம் இருக்குது, இதுக்கு பின்னுக்கு வந்த இடங்கள் இருக்கு. இதுக்கு அங்காலம் இருக்குது. இடம் நாங்கள் வந்த டைம் 5 மணிக்கு மேலே, அதால் பொழுதுபடுதுன்றபடியும் அங்கால போகலாம். ஓ, நாங்கள் வந்து அங்கால வந்து ஓ, அந்த இதில் உங்களுக்கு கிளியரம் இருக்காது. அதில் நாங்கள் இதோட முடித்துக்கொள்ள போகிறோம். இந்த காணொலியை இதோட முடித்துக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர்? தனவார சிங்கம். எது உங்களோட வீடு? இது வளமான ஊர். தொண்ணூறாம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இராணுவ நடவடிக்கையால் இடம்பெயர்ந்து நாங்கள் வேறு இடங்களில் இருந்து கஷ்டப்பட்டு ரெண்டு இங்கே நாங்கள் விட்ட பிறகு 16ஆம் ஆண்டில் 2016ஆம் ஆண்டில் இங்கே வந்தால் விட்டா போகிற நாங்கள் வந்து வீடு கட்டி இங்கே குடிபெயர்ந்து 4 வருஷமாக இருக்குது. மற்றது இங்கே நல்ல
வளமான இடம் சீமத தொழிற்சாலை இந்த துறைமுகங்கள் அதுகள் கோயில்கள் கடைகள் வீடுகள் எல்லாமே எல்லா ஏராளமாக இருந்தது. இராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் சேதமாக்கப்பட்டு வீடுகள் ஒன்றும் இல்லாமல் வரும் நிலங்களாக காணப்படுகிறது. இப்போ இதுக்குல 52 வீடு ஏதோ இருக்க 52 வீடு கூட வரும் கூட வரும். இதுக்குள்ள 52 வீட்டுக்குள்ள மிச்சமாக இருக்கிறது ஒரு 25 வீட்டுக்குள்ளான் இருக்கு. இந்த கொலைச்சி ரோட்டுக்குள்பட்ட இப்போ நேற்று விடுபட்ட இடத்துல ஒரு 20-25 வீட்டுக்குள்ளான் இருக்குது. இதுக்குள்ளே 25 மற்றெல்லாம் தரமட்டமாக உடைக்கப்பட்டு உள்ளது. இப்போ நீங்கள் உங்களை பார்த்துக்கொண்டு கணவர் வந்து சாமான எடுத்துக்கொண்டு வராங்களா? அது ஊராக்குள்ள இல்லை வழியாக்கள் வழியாக்கள் வழியாக இந்த இடத்தை எப்படி நீங்கள் முந்தைய அந்த காலத்தில் இன்னும் அடையாளப்படுத்திக்கணும் இந்த இடத்தை சொன்னால் தெரியும் மக்களுக்கு. காங்கிரஸ் பின்னால வீடு இந்த 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 மூலி எல்லாம் கிஞ்சால இந்த காணி இதுக்குள்ளேயும் வீடு இருந்தது. நாங்கள் கதைச்சு கொண்டிருக்க இந்த காணொலி எடுத்துக்கொண்டு முடிகிற அளவில் வந்து ரெயின் போகுது. இந்த கேம்புக்கு பக்கத்தாலே ரெயின் போகுது. இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது காங்கேந்திர. அதுல இருந்து பக்கத்துல நாங்க நினைக்கிறேன் குறுக்கால பார்த்தா 100 மீட்டர் பெறாது. இதன் ஆரம்ப பகுதியில முதல் வந்து காணிகள் விடுவி வைக்கப்பட்டது 1.5 வருஷத்துக்கு முதல். இப்ப இது அதன் அரைவாசி பகுதி காங்கேந்திர மத்தி விடுவிக்கப்பட்டிருக்கு முற்றுமுழுதாக. ஓகே ரவுளே, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போறோம். கயனடக்கம் கயன எப்படி இந்த இடம் அப்படி இருக்குது என்ன நிலப்பாடு? உண்மையாவே இடம் பார்க்க அந்த என்னன்னு சொல்ற அந்த சோள மாதிரி இருக்குது. மாமரம் புளிய மரம் வந்து மரங்களால அப்படி அந்த இடம் அவங்க அந்த காலத்துல மரங்கள் மாமரங்கள் வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது முக்கியமான இடம். எல்லா பக்கம் வந்து எல்லா வசதியும் இருக்கு. மற்ற காங்கேந்திர சீமந்தை கொண்டு வீடு எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. காங்கேந்திர சீமந்த் தொழிற்சாலை இயங்கினபடியே அங்க நிறைய பேர் வேலை செய்திருக்கணும். அதை விட என்ன சொல்றது கப்பல் போக்குவரத்து வான் போக்குவரத்து எல்லாமே இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல வந்து இது இருந்தபடியா இங்கே வந்து ஒரு இன்னும் இருந்தாக்கள் வந்து வசதி படைத்தவர்களாக இருந்திருக்கணும். இங்கே எல்லாமே போட்டி கொடுத்த அத்தனை பேரும் சொன்னது இந்த இடம் வந்து அப்படி ஒரு முக்கியமான இடமா இருந்தாக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ செல்வந்தர்களாக இருந்திருக்கணும். பார்க்க வைத்திருக்கு வீடுகள் எல்லாம் வந்து 52 வீட்டில் பெரும்பாலான வீடுகள் நல்ல பெரிய வீடுகள் வளமையான வீடு கட்டைக்கு வந்து ஒரு ஒரு கோலும் டெண்டரை பிராந்தயம் அப்படி தானே கட்டுவோம். டெண்டரையும் ஒரு பிராந்தயம் அப்படி. ஆனால் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் வித்தியாசமாக அந்த காலத்திலேயே கட்டியிருக்கிறாங்க. அதை விட வீடுகள் இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வன்னி பக்கம் புதுக்குடியர் பக்கம் இருக்கிற மாதிரி நல்ல சோலையா பெரிய மாமரங்கள் தென்னமரங்கள் நிறைய மரங்களுக்கு மத்தியில் இருக்குது. அப்படி பார்க்கவே வந்து அப்படி இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற கவலையான ஒரு விடயம் சொன்னால் நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டியது நான் காணொலியில் ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டு வரேன். இந்த விட்ட வீடங்களில் வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து உடைச்சி கொண்டு போயினும் நான் சொல்ல விதவில்லை. பல காணொலியில் முதலும் காணி ஒடிப்புக்கு மட்டும் போன வருஷங்களுக்கு முற்பாடெல்லாம் வந்து வழியாக சொல்லியிருந்தேன். தகரங்கள் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து களவு போகுது. நாங்கள் இப்போ நிற்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணிக்குள்ளே வந்தாங்க. இப்போ 5:30 ஆகுது. வீட்டுக்காரரை விட இந்த இரும்பு வளர்கள் எடுக்கிறாக்கள்லாம் சரியா கூடவா இருக்காங்க. பொம்பளையல் ஆம்பளையல் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. தடுக்கிற அளவுக்கு வந்து ஆக்கள் கவலையப்பட்டு எங்களுக்கு சொல்லினோம். இதான் வந்து இந்திய நிலப்பாடு. நாங்க திருப்பியும் சொல்றது கூட வீடுகள் காணிகள் இதுக்கு இருந்தா கட்டாயம் வந்து பொருட்படுத்து வேலைக்கு பொருட்படுத்தும். 2-3 நாளுக்குள்ள மதிலோ சுவரோ மதில் கட்டணி பரவாயில்ல கம்பி வேலி போட்டு ஒரு பாதுகாப்பு குறால போட்டு நிப்பாட்டினா தான் வீட்டுல இருக்கிற இல்லாட்டி தரமட்ட மாறலுக்கு வந்து ஆட்கள் கூடுதலா நடமாடி தெரியணும். இப்ப வீடுகள் எல்லாம் மூடுகள் கதவுகள் எல்லாம் இருக்குது. நாளைக்கு நாளைக்கு போற இதுல எல்லாத்தையும் கலட்டி கட்டி கடைசியா ஓடுகள்ல இருந்து எல்லாத்தையும் கலட்டி வெறும் கட்டிடம் மட்டும்தான் மிஞ்சும். ஓகே ரவுளை, நாங்கள் இதோட காணொலியை முடிப்போம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடப்பெற போறோம். என்றும் உங்கள் வல்வசலக்ஸ். தயாரா, பாய் பாய்.